பிடிச்ச டாய்ஸ் ஆர்டர் பண்ணலாம் www.puntunkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஃபேமிலி போட்டோ ஃப்ரேம். இன்னைக்கு சண்டே. கட்டு சிங்கி ரெண்டு பேரும் அவங்க அப்பாவோட போன்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா நியூஸ் பேப்பர் பாத்துக்கிட்டு இருந்தாரு. நீ ரொம்ப நேரமா கேம் விளையாடுற சிங்கி, இப்ப கூட நான் விளையாடணும். கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் 5 நிமிஷம் தான், நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறேன். அப்பா அம்மா பால்கனில இருந்து வந்தாங்க. அவங்க கையில அழகான பூக்கள் இருந்துச்சு. கொஞ்சம் பாருங்க, நான் எப்படி இருக்கேன். அம்மா பால்கனில பூத்திருந்த அழகான பூக்கள் அவங்க தலையில வச்சிருந்தாங்க. வாவ்மா, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமாமா, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐடியா. அம்மா நீங்க அப்படியே நில்லுங்க, நான் அப்பாவோட போன்ல இருந்து உங்களை ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஆஹா, கண்டிப்பா. உங்க அம்மா எவ்வளவு அழகா இருக்கா. போட்டோ எடுத்தே ஆகணும். சரி கட்டு, வா நான் போஸ் கொடுக்கறேன். கட்டு அம்மாவோட அழகான போட்டோஸ் கிளிக் பண்ண ஆரம்பிச்சான். நீ சரியாதான் சொன்ன போட்டோஸ் உண்மையிலேயே ரொம்ப அழகா தான் வந்திருக்கு. போட்டோஸ் இவ்வளவு அழகா வருதுன்னா நாம ஒண்ணு பண்ணலாமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம். ஆ, இது ரொம்ப நல்ல ஐடியா. சரி வாங்க, ஒன்னா ஃபேமிலி போட்டோவை எடுத்துக்கலாம். இருங்க இருங்க, நான் மொபைல இங்க வச்சு டைமர் வச்சிடுறேன். எல்லாரும் பண்ணுங்க சீஸ் சீஸ். அம்மா பாருங்க, ஃபேமிலி போட்டோ எவ்வளவு அழகா இருக்கு. ஹாஹா, உண்மையிலேயே அழகா தான் இருக்கு. அப்பா அம்மா கட்டும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம ஏன் இந்த ஃபேமிலி போட்டோவை ஃப்ரேம் போட கூடாது, அதுக்கப்புறம் அதை வீட்ல ஒரு அழகான இடத்துல மாட்டி வச்சிரலாம். ஆஹா சிங்கி, நானும் அத பத்தி தான் யோசிச்சேன். நாம அப்படியே பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு லீவ், நான் சாயங்காலம் போய் போட்டோ ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வரேன். கட்டு சிங்கி, நீங்க அதுக்குள்ள முடிவு பண்ணிடுங்க அந்த ஃப்ரேமை எங்க வைக்கிறது அப்படினு. ஓகேமா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. சிங்கி, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. போட்டோ ஹால்ல தான் இருக்கணும். அட, எப்படி அவ்வளவு ஈஸியா சொல்ற. அம்மா, நம்ம ரெண்டு பேரும் நம்பி தானே இடத்தை பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நீ தனியா எப்படி சொல்ல முடியும் இந்த இடம் நல்லா இருக்கும்னு. ஓ ஓ, அப்படின்னா நீ சொல்லு, எந்த இடம் பெஸ்டா இருக்கும். எனக்கு என்னவோ அந்த ஃப்ரேம் நம்ம ரூம்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, ஏன்னா அங்க இடமும் காலியா தானே இருக்கு. அட சிங்கி, நீ என்ன சொல்ற. நம்ம ரூம்ல ஃப்ரேம் மாட்டுறதுல என்ன பிரயோஜனம். அது ஃபேமிலி போட்டோ இல்ல, எந்த ஒன்று போட்டோ இல்லையே. மேபி, ஆனா எனக்கு ஹால்ல போட்டோ வைக்க விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு ரூம்ல வைக்கிறதுல விருப்பம் இல்ல. இப்படி இந்த விஷயத்துல ஆரம்பிச்சது கடைசியில சண்டையா போய் தான் முடிஞ்சது. அடடா, என்ன நடக்குது பசங்களா, சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறீங்க. ரெண்டு பேரும் பாசமா பேசி டிசைட் பண்ணுங்க என்ன பண்றதுன்னு. எதுக்கு சண்டை போடுறீங்க. ஆனாலும் கட்டு சிங்கி ஒருத்தங்க ஒருத்தங்க முகத்தை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்தாங்க. அப்போ அப்பா சொன்னாரு, பாருங்க குழந்தைங்களா, நான் போட்டோ ஃப்ரேம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வரதுக்குள்ள எங்க மாட்டறதுன்னு டிசைட் பண்ணி வைங்க. ஓகே ஓகே பா. ரொம்ப நேரமும் ஆச்சு. அப்பா போட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வாங்க எல்லாரும் போட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்பா போட்டோ ஃப்ரேம் பாக்ஸ்ல இருந்து எடுத்து டேபிள்ல வச்சாரு. வாவ், அட நம்ம ஃபேமிலி போட்டோ எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆ, சரியா சொன்னீங்க. சரி சொல்லுங்க கட்டு சிங்கி, நீங்க ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணீங்க, இந்த ஃப்ரேம் எங்க போடணும். அட, அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க. ரெண்டு பேரும் இன்னும் ஏதோ டிசைட் பண்ணல. ரெண்டு பேரும் சண்டை தான் போடுறாங்க. அட, நான் சொன்னல்ல நான் வரதுக்குள்ள டிசைட் பண்ணி வைங்கன்னு. சொல்லுங்க என்ன பண்ணனும். எனக்கு எதுவுமே புரியலப்பா, நீங்களே சொல்லுங்க. பாருங்க, போட்டோ கிளிக் பண்றது உங்க அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. ஓ, ஒன்னு பண்ணலாம். இந்த போட்டோ ஃப்ரேம் எங்க மாட்டறதுன்னு உங்க அம்மா டிசைட் பண்ணட்டும். அம்மாப்பா, இது நல்ல ஐடியா. அம்மா நீங்களே டிசைட் பண்ணுங்க இந்த போட்டோ ஃப்ரேம் எங்க மாட்டுறது. அத கேட்டதும் அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த போட்டோ ஃப்ரேம் வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற லாபில மாட்டுங்க. கேட்டு திறந்து யாரு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுடைய முத பார்வை அழகா இருக்கிற இந்த போட்டோ ஃப்ரேம் மேலதான் போகும். வாமா, சம ஐடியா. ஆமாமா,
சம ஐடியா இது. இந்த ஐடியா எனக்கு ஏமா தோணவே இல்ல. சிங்கி, எனக்கு தோணவே இல்லையே. அதனால தான் மம்மி இந்த வீட்டோட பாஸ். ஹா, தேங்க் யூ தேங்க் யூ. சரி வாங்க, இந்த போட்டோவை லாபில மாட்டலாம். நான் போய் சுத்தி ஆணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அம்மா தேவையான பொருளை எடுத்துட்டு வந்து அத அப்பா கிட்ட கொடுத்தாங்க. அப்ப சிங்கி ஓடி போய் ஒரு துணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா. என்னாச்சு சிங்கி, இந்த கிளாத்தை எதுக்கு எடுத்துட்டு வந்த? அம்மா, போட்டோ ஃப்ரேம மாட்டினதுக்கு அப்புறமா இந்த துணியை வச்சு நான் அழகா போட்டோவை கிளீன் பண்ணிடுவேன். தினமும் அந்த போட்டோவை நான் தான் கிளீன் பண்ணுவேன். ஓஹோ, வெரி குட் சிங்கி. குழந்தைங்களா, பின்னாடி போங்க, ஃப்ரேமா வால்ல போட போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுறோம், போங்க. ஓகேப்பா. அப்பா போட்டோ ஃப்ரேம வால்ல ஃபிக்ஸ் பண்ணாரு. நிஜமாவே இந்த ஃப்ரேம் இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா, உங்க ஐடியா பெஸ்ட். பசங்களா, உங்க அம்மாவே பெஸ்ட் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. இப்படி கட்டு சிங்கியோட வீட்டுக்கு புது போட்டோ ஃப்ரேம் வந்திருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.